ഓക്കെ, മൊത്തം ടീം ഇറങ്ങിയിട്ട് പാപ്പോ യാറ് പാപ്പോ ഫസ്റ്റ് യാറ് പാക്കലാം. ആ കേക്കുത് ബ്രോ, കേക്കുത് കേക്കുത്. മൊത്തം ടീം ഇറങ്ങിയിട്ടാങ്ക ഇപ്പൊ, മൊത്തം 13 പേര്. നല്ല വിഷയം തന്നെ. ഫസ്റ്റ് നമ്മ റൂം മാച്ച് പൊറത്താൽ കമ്മി പേര് தான் வந்திருக்காங்க. யார ஸ்பெட் பண்ணி எங்கெல்லாம் குதிக்கிறாங்க தெரியல, பாப்போம். டீம் நம்பர் 1 2 3 4 5. ஓகே பாப்போம். எல்லாம் ஃப்ளைட்ல தான் போறாங்க, எல்லாம் குதிச்சிட்டாங்க. ஓகே, எந்த டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட் வரும் தெரியல, பாத்துருவோம். நம்பர் டீம் த்ரீ டீம் தான் ஜம்ப் பண்ண போறாங்க. த்ரீ டீம் ஜம்ப் பண்ணிட்டுக்கிறாங்க, இறங்கிட்டாங்க. டீம் எல்லாம் இறங்கிச்சாங்க. இங்க ஸ்கூல் போறாங்க. ஆ, ஸ்கூல்ல ரூட் அதிகமா இருக்கும்ல, அதனால ஸ்கூல் போயிட்டாங்க அவங்க. மத்தபடி அங்க என்னன்னு தெரியல. டீம் நம்பர் 2 தனியா போகுது. சண்டைக்கே நான் வரலப்பா, விட்டு தள்ளுங்க, நான் எங்கேயோ போய் ரூட் அடிச்சுட்டு கடைசியா வந்துக்கிறேன்னு. டீம் டீம் நம்பர் அங்க ஒரு சண்டை நடக்குது, சண்டை நடக்குது, சண்டை. தமிழ் அப்பர் யா, அங்க ஒரு சண்டை நடக்குது. கீழே நடக்குது ஃபைட்டு, போடுங்க. தமிழ் அப்பர் ஷார்ட் கன் வச்சு முடிச்சிட்டாரு. நம்ம ஆளுங்கன்னா வேற லெவல். நம்ம தமிழ்னாவே வேற தான். தமிழ் அப்பர் ஈஸியாக ஒரு ஷார்ட் கன் வச்சு ஒரு கில்ல முடிச்சிட்டாரு. ஒரு ஆள் காலி வந்த உடனே அடுத்தது எங்கே ஃபைட் நடக்கும் தெரியல. ஆமாம், இவர் தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டீம் 3 தான் வின் பண்ணுவோம். நம்ம டீம் 3 இறங்கின உடனே ஒரு கில்லு, எஸ்கேஎஸ் வச்சு ஒரு கில்லு. டீம் 3 4 கில்லு அடிச்சிருவாங்க, எப்படியும் கில்லு அடிச்சிருவாங்க. 4 பிளேயர்ஸ் கில்லு ஈஸியாக அடிச்சிருவாங்க. டீம் 3 நம்பர் 2 அவங்க வாட்டி தராங்க. நம்பர் 2 நம்பர் 2 நாங்கள் எங்கேயோ போயிடுவோம், எங்களை விட்டுருங்க, நாங்கள் உங்கள் பேச்சுக்கே வரல. ஆமாம், சண்டைக்கே நாங்கள் வரல, நாங்கள் மட்டும் ஓரம் போயிடணும். இவங்க டீம்ல சுரேஷ் ஹாரி மட்டும் தனியா நிக்கிறாரு. என்ன இடத்துல ஆஃப்லைன் போயிட்டாரு நினைக்கிறேன். இப்போ எல்லா டீமும் தனித்தனி, எல்லா டீமும் தனித்தனியா இருக்குது. சண்டை நடக்க வாய்ப்பு இல்லை, ஜோன் போட்டுட்டாங்க. டீம் டீம் 2 வந்து ஜோனுக்கு வெளியே போயிடுச்சு. இப்போ விளையாடுவாங்க, இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஓகே, அப்புறம் வேற யாரு கில் அதிகம்? ரெண்டு பேர் தான் ப்ரோ கில் அடிச்சிருக்காங்க. அப்பர் ப்ரோ மட்டும் தான் அதிகம் கில் அடிச்சிருக்காரு. இல்ல, அவங்க ஜோனுக்கு வெளியே சுத்திட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, ஜோனை சுத்தி பார்க்க வந்திருக்காங்களா தெரியல. ஆனா ஹெல்த் குறையாதுன்னு அவங்களுக்கு தெரியல இன்னும், அதனால ஜாலியாக ரூட் அடிச்சுட்டு இருக்காங்க. அவரு வந்த உடனே ஆஃப்லைன் போனா எப்படி ப்ரோ? என்ன பண்ண பால் பிஸ்டல் எடுத்து இன்னும் சுத்திட்டு இருக்கா. பிஸ்டல் தவிர எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நம்பர் 2 பார்ப்போம், அவர் கையில என்ன இருக்குன்னு. இவரும் ஷார்ட் கன் வச்சு தான்ப்பா சுற்றிட்டு இருக்காரு. என்னதான் த்ரீ? ஆமாம், எனக்கு நல்லா தெரியும் த்ரீ டீம் தான் எப்படியா இருந்தாலும் சிக்கன் ரன் அடிப்பாங்க, அது வேற விஷயம். த்ரீ டீம்லேயும் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த ஹாரி மட்டும் தான் எங்கேயோ ஆப்லைன்ல இந்த ஆள் நிற்கிறாரு, ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்றுக்கிறாரு. சட்டையும் காணும், ஒன்றையும் காணும். ஆமா, 3 மூணு பேரு, 6 மூணு பேரு, ரெண்டு பேர் சரிசமமா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது அப்பர் ப்ரோன்னு ஒருத்தர் தனியா இருக்கிறாள், இவர் கையில தான் கன்னு எல்லாம் செம்மையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் ரூட் அடிச்சுட்டு இனிமேலாம் அடிப்பான்னு நினைக்கிறேன். மத்தபடி யாரும் அடிக்க வாய்ப்பு இல்லை. யாருப்பா பாவம் பாய்வ, இவர் ஏதோ புது டெக்னிக் சொல்லித்தரான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, ஆமாப்பா, ஆள் ஆஃப்லைன் போயிருந்தால் ஜோனுக்குள்ள கட் ஆகுறாருப்பா. வெயிட் பண்ணி விளையாடுவான்னு நினைக்கிறேன். இல்லைங்கடா, நீங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா, நான் கடைசியா வந்து காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு. நம்பர் 2 அவர் அடிச்சுதான் நினைக்கிறேன். தமிழ் அக்பர், தமிழ் அப்பர் ஐ திங்க் அடிச்சிருவாரு. அப்பர் அடிக்க வாய்ப்பு இல்லை, தமிழ் அப்பர் வந்து அடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல, நம்பர் 2 ரொம்ப சர்வே பண்ணி வர்றாங்களோ. இல்ல, நம்பர் 3 வந்து எப்படின்னா ரூட்
நம்பர் த்ரீ வந்து இப்போ ஸ்கூலுக்கு வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்பர் த்ரீ வந்து எங்கேயோ இருக்காங்க, ஆனால் ஸ்கூலுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்பர் டூ வந்து இதுக்கு போயிட்டாங்க, பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாரு. நம்பர் இல்ல ப்ரோ, நம்பர் த்ரீ டீம் வந்து ரெசார்ட்ல இருக்காங்கல்ல, ஸ்கூல் வர வாய்ப்பு இருக்கு. ஆ அவங்க வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்பர் செவன் ஏறிட்டு இருக்காது. நம்ம செவனை பார்ப்போம், செவன் ஏறிட்டு இருக்காது. செவன் ஆ வராரு பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். எப்படியும் நடக்கும் ரெண்டு டீமுக்கும் ஃபைட்டு, ஆனால் அது எப்படி இருக்க போகுது தெரில, பார்ப்போம் எந்த டீம் ஜெயிக்குதுன்னு. பார்த்துட்டாரு போயிட்டு இருக்கிறாரு, குதிச்சு குதிச்சு ஆள் விளையாட்டுக்கிறாருப்பா. அப்பர் ப்ரோ குதிச்சு குதிச்சு விளையாடுறீங்களா நீங்க? தனியா வந்து ரெண்டு கில் அடிச்சிட்டாருப்பா அவரு, ரெண்டு கில் அடிச்சுட்டு ஜாலியா சுத்துறாரு. எவனாச்சும் வாங்கடா வந்தீங்கன்னா நான் கில்லு பண்ணி நான் அடிக்கணும்னு. என்ன ஆள் மூணுக்கு போயிட்டாரு பாத்துட்டாரோ தெரியல, டீமை பார்த்துருக்கலாம், பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம த்ரீ பார்ப்போம், அந்த டீம் பார்த்துட்டாங்களா தெரியல, ஆனால் இந்த டீம் இன்னும் பார்க்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க வந்து எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க, அதான் பார்க்க வாய்ப்பு இல்லை. பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்பர் த்ரீ பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டாரா இல்லை சும்மா ரூட் அடிக்கிறாரா தெரியல, பார்த்துட்டா தான் நினைக்கிறேன். இல்லை 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 லைவ் பார்க்க வாய்ப்பு இல்லை. பார்த்துட்டாரு பார்த்துட்டாரு பார்த்தாரு அப்ப ப்ரோ. ஆ பார்த்துட்டாங்க பார்த்தாச்சு. இல்லை என்ன கிட்ட இல்லை 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 வாய்ப்பு இல்லை. இந்த கண்ணை வச்சு அவர் அடிக்க வாய்ப்பு இல்லை. அவர் பார்ப்போம் அவர் என்ன பண்ண, அவர் அவரும் சுற்றி வராது. சிக்ஸ் டீம் இன்னும் இருக்குதாங்களா? சிக்ஸ் டீம் இன்னும் இருக்குதா? ஒருத்தர்தான்ங்கிறாரு, அவரும் இங்கேயோ போயிட்டு இருக்காரு. இவருக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆமா ஆமா அவருக்கு ஹெல்த் போடல, ஆனா நம்பர் த்ரீ தான் இவரை ஜெயிக்கும் நினைக்கிறேன். அசால்ட்டா ஜெயிச்சிருவாங்க. ஒரு கில்லிங் இப்ப நம்பர் டூக்கு நம்பர் த்ரீக்கு தான் ஃபைட் நடக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க, ஒரே இடத்துக்கு எழுதிட்டு இருக்காங்க. இடையில நம்பர் செவன் என்ன பண்ண காத்திருக்காரு? இல்ல இல்ல அவரு மொல்லமா பாப்பாரு. ஆனா நம்பர் த்ரீ வந்து பக்க சாரி நம்பர் த்ரீ வந்துச்சு ரூட் எடுக்க, டிராப்புக்கு வந்துட்டாங்க. ஆனா நம்பர் டூ த்ரீல வந்து ஏறிட்டு இருக்காரு. சிக்ஸ்ல நம்பர் த்ரீ வந்து ரூட் அடிச்சுட்டு இருக்காரு. இப்போதைக்கு ஃபைட் பாத்தீங்கன்னா நம்பர் டூ நம்பர் த்ரீக்கு தான் வரும். போட்டாங்க அதனால இவரை இறங்கி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். பாத்துட்டாரு முடிச்சிட்டாங்க. முடிச்சிருப்பாங்க அவரு விட்டா போகுது சாமி, நான் உங்க பேச்சுக்கே வரல, நான் அந்த சைடு போயிருன்னு ஓடிட்டு இருக்கிறாரு. நம்ம த்ரீ டீம் பாக்குதுன்னு நினைக்கிறேன். பாத்துட்டாங்களா இல்ல பாத்துருப்பாங்க, டிராப் அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம டூ பாத்துட்டாங்க நம்பர் டூ பின்னாடி இப்போ ஸ்கோப் நம்ம. ஆனால் நம்பர் டூக்கு இது கொஞ்சம் கஷ்டமான வழி தான், ஏன்னா மூணு பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அவர் சிங்கிளாக இருக்காது, அவர் கையில் வர என்னக்கு தெரியல. எங்க அவர் கையில் எனக்குது எப்பா ஆள் இது யூஎன்பி வச்சுட்டு உக்காந்துருக்காப்பா, யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் பார்த்து நான் எப்பா இவர். ஆமா இவர் தான் ஆஃப்லைன் போன சுரேஷ் ஹரி அடிச்சு கில்லு வாங்கினவர். இவர் எப்படியாச்சும் மூணு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் அடிச்சுட்டான்னா இவர் கொஞ்சம் இதாக இருக்கும். அங்கே ஒரு ஃபைட் நடக்குது, அப்பர் ப்ரோக்கிட்ட ஒரு ஃபைட் நடக்குது. அது என்னன்னு தெரியல. அங்கே அப்பர் ப்ரோக்கும் நம்பர் சிக்ஸுக்கும் செவனுக்கும் ஃபைட் நடக்குது. பார்த்தாச்சின்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே ஒருத்தர் நாக் அவுட்டு, அவங்க டீமில் ஒருத்தர் சிக்ஸில் ஒருத்தர் நாக் அவுட்டு. இல்லை இல்லை அங்கேயா? ஓகே ஓகே அங்கே ஸ்மோக். இங்கே வந்து பார்த்துட்டாரு ஒருத்தர் நாக் அவுட்டு, அவங்க வந்தால் ரிவ்யூ பண்ணணும். ஆனால் அங்கேருந்து அடிச்சுட்டு இருக்காங்க, ஆப்போசிட்லேருந்து டீம் அடிச்சுட்டு இருக்காங்க. வாய்ப்பு இல்லை, இவரை வந்து நாக் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஆனால் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே ஓகே விழுது அடி. ஆ முடிச்சிட்டாங்க அப்பர் ப்ரோ, முடிச்சிட்டாங்க அப்பர் ப்ரோ, முடிச்சிட்டாங்க. டீம் செவன் ஐயோ முடிச்சிச்சு. எப்படி ஜீவானந்தம், ஆமாம் டீம் சிக்ஸ் ஜீவானந்தம் வந்து, எப்படி ஆமாம் டீம் சிக்ஸ் வந்து டீம் செவனை முடிச்சாச்சு. டீம் செவன் அப்பர் ப்ரோ மட்டும் தான் இருந்தார், அவரையும் முடிச்சாச்சு. இப்போதைக்கு இருக்கிற அதிகபட்ச வாய்ப்பு என்னன்னா டீம் த்ரீ அண்ட் டீம் சிக்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் ஃபைட் நடக்கும். டீம் டூ வந்து வெளியே இருக்கிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் நடக்க, நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிறோம்னு டீம் சிக்ஸ் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. டீம் டூ வந்து வெளியே தான் இருக்கிறாரு. அவர் உள்ளே வருவாரா இல்லை இவங்ககிட்ட சாவு வருவாங்கிறதே தெரில. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் நேராக பார்த்துக்கிட்டா தான் வாய்ப்பு இருக்குது. எப்படியும் டீம் சிக்ஸ் வந்து என்ன நினைக்கிறா, ஜோனுக்குள்ளே வருவாங்க நினைக்கிறேன். ஆனால் ஜோனுக்கு வெளியே இருந்தாலும் எழுத்து போகாது, அது உங்களுக்கு யாருக்கும் இன்னும் தெரியாது. அதனால தான் நம்ம ஆளுங்க அப்படி இருக்கிறான். ஆ டீம் டூ வராது, டீம் டூ வராது, டீம் டூ பார்த்துட்டாரு. ஆனால் எந்த பிரச்சனை வேணாம்னு அவர் கம்முன்னு நிற்கிறாரு. எப்பா சாமி நான் இப்போ தான்ப்பா கம்முன்னு இருக்கிறேன், நீங்கள் எப்படியும் போகணும். ஆமாம்மா. ஆனால் டீம் டூவா டீம் த்ரீயா டீம் சிக்ஸா எனக்கு தெரிஞ்சு டீம் டூவை கூட எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அவர் வந்து சிங்கிளாக இருக்கிறார், சிங்கிள் பிளேயராக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம். ஆனால் டீம் சிக்ஸ்க்கும் டீம் த்ரீக்கும் தான் ஃபைட் நல்லா நடக்கும், அது நல்லா தெரிஞ்சு வச்சு. ரெண்டுமே இப்போ ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. டீம் சிக்ஸும் டீம் த்ரீயும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. இவங்க வந்து எது வேணாலும் பண்ணலாம். இப்போ இவங்க நினச்சாலும் அவங்கள அடிக்கலாம், அவங்க நினச்சாலும் அடிச்சிடலாம். இவங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உடஞ்சிட்டுருக்காங்களா? இவர் வந்துருவார், எப்படியும் உள்ளே வந்துருவார். ஆனால் டீம் சிக்ஸ் கிட்ட அடி வாங்குவாருன்னு நான் நினைக்கிறேன். டீம் டூ சிக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆமா நம்பர் டூ வந்து செம பிளேயர் தான், ஒத்துக்கலாம். எப்படியோ தப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப ஆளு இவரு தான்ப்பா ஆளு, படுத்தே இவ்வளவு தூரம் வந்துட்டாரு பாத்தீங்களா, பாம்பு மாரி. விட்டா போகண்டா சாமி, நான் போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லி போயிட்டே இருக்கிறாரு. நான் அவங்க பேச்சுக்கே வரல. இப்ப ஆப்போசிட்ல சிக்ஸ் இருக்குது. இவர் சிக்ஸ் கிட்ட அடி வாங்க போறாரா த்ரீ கிட்ட அடி வாங்க போறாரான்னு தெரியல. ஏதோ ஒரு டீம் கிட்ட அடி வாங்குவார் கன்ஃபார்மா. ஆனா த்ரீ கிட்ட வாய் அடி வாங்க வாய்ப்பு கம்மி. அங்க ஃபைட் நடக்குது, சிக்ஸ் பாத்துட்டாங்க. சிக்ஸ் பார்த்தாச்சு. எனிமியை பார்த்துட்டாங்க, எனிமியை பார்த்துட்டாங்க. அதனால எனிமி சொல்றாங்க எனிமி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா டீம் சிக்ஸ் அங்கிருந்து பாத்துட்டு இருக்குது. டீம் சிக்ஸ் அங்கிருந்து ஜன்னல் இருந்து பாத்துட்டு இருக்குது. கோச் டீம் சிக்ஸ் அடிக்குது. டீம் சிக்ஸ் இப்போ அடிச்சுட்டு இருக்குது. டீம் சிக்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்குது. ஐ திங்க் ஆமா நம்பர் சிக்ஸ் வந்து கொஞ்சம் பாவம், ஈஸியா உள்ள கவர் ஆயிட்டாங்க. ஆமா இவங்களுக்கு ஈஸியா கவர் ஆயிட்டாங்க. நம்பர் த்ரீ தான் ரொம்ப கவர் இல்லாம இருக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பாப்போம். ஸ்மோக் போட்டாங்க, ஸ்மோக் போட்டாங்க, ஸ்மோக் போட்டு எஸ் ஆகிட்டாங்களா இல்லை எப்படி தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற நம்பர் டூ இவங்க விடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டீம் டூவை பார்த்துட்டாங்க, டூவை பார்த்துட்டாங்க, டூவை பார்த்துட்டாரு. டூ முடிஞ்சு இல்லை, போச்சு 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 போச்சு. டூவை முடிச்சாச்சு. இங்கே இப்போ த்ரீக்கும் சிக்ஸ் மட்டும் தான் ஃபைட் நடக்கும். ஒன்று ஆப்போசிட்லேருந்து இவங்க அடிக்கணும் இல்லை அவங்க அடிக்கணும். இப்போ இவங்க தான் அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபுல் கவரில் இருக்கிறாங்க, அவங்க கவர்லேயே இல்லை. அதனால வந்து பிரச்சனை இருக்கு. ஆனா யா ஜீவானந்த் எனக்கு தெரிஞ்சு ஒரு லைவ் வாட்ச் பண்றதா தெரியல, கரெக்டா பாக்குறாரு. அவசரப்பட்டு